அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்களை எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து பிஎஸ்சி லிமிடெட் அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இந்த பிஎஸ்சி லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். பிஎஸ்இ என்ற பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து அந்த பிஎஸ்இ லிமிட்டெடு. இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு வந்து 1875 வந்து தொடங்கப்பட்டது, 1875. இந்த பிஎஸ்சி லிமிடெட் வந்து என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆகியிருக்கு. பிஎஸ்சியில் பிஎஸ்சி வந்து பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகலை, ஆனால் என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆகியிருக்கு இந்த பிஎஸ்சி லிமிடெட்டு. இது வந்து இந்தியாவின் லீடிங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஆகும். ஆசியாவிலேயே, ஆசிய கண்டத்திலேயே வந்து முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தான் இந்த பிஎஸ்சி. மிகவும் பழமையான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுகளில் இதுவும் ஒன்று. இது என்எஸ்சியில் வந்து 3/2/2017 லிஸ்ட் ஆனது, 3/2/2017 தான் என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆனது. ஏறக்குறைய ஒரு 145 செயல்பட்டு வருகிறது இந்த பிஎஸ்சி. பிஎஸ்சியில் வந்து மூலதனம் திரட்டும் தளத்தையும் ஈக்விட்டி, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், ஈடிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்றவற்றில் வர்த்தகம் செய்யும் தளத்தையும் வழங்கி வருகிறது இந்த பிஎஸ்சி. இது வந்து எஸ்எம்இ பிளாட்ஃபார்மும் இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மும் வந்து இதில் இருக்குது. 29/12/2021 தேதிப்படி, இப்போ டிசம்பர் 29 தேதிப்படி பிஎஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆகியுள்ள கம்பெனிகளின் மொத்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 2,63,62,344.88 crore. எல்லா கம்பெனிகளோட மொத்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் தற்போது வந்து பிஎஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆகி இருக்கிற மொத்த ஸ்டாக்ஸ் வந்து 4,787 ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்குது, லிஸ்ட்டில் இருக்குது, கரண்ட் லிஸ்ட்டில். இதில் வந்து இந்த 4,787 ஸ்டாக்கில் சஸ்பெண்டு ஆன கம்பெனி வந்து 943 கம்பெனி, ட்ரேடிங் செய்ய எலிஜிபிள் ஆன கம்பெனிகள் வந்து 3,844 கம்பெனிகள், ட்ரேடு ஆன கம்பெனிஸ் வந்து 3,844 வந்து ட்ரேடு ஆகிக்கிட்டு இருக்க கம்பெனி வந்து 3,474 கம்பெனி தான் ட்ரேட் ஆகியிருக்கு. இதில் அட்வான்ஸ் வந்து முன்னேறின கம்பெனிகள் வந்து 2053 கம்பெனி வந்து அதோடய ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 2053 கம்பெனி அதாவது 59.10% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி டிக்ளைன்ஸ், வீழ்ச்சி அடைந்தது ஷேர் ப்ரைஸ் இறங்கினது வந்து டவுனான கம்பெனிகள் வந்து 1,334 கம்பெனி, அதாவது 29/12/2021 தேதிப்படி அன்னைக்கு ட்ரேடு நடந்த இதில் விவரப்படி 29/12/2021 டிசம்பர் 29 இந்த தகவல் வந்து இருக்குது. இதில் வந்து அன்சேஞ்சு ப்ரைஸ் வந்து மாறாது, ஏறமில்ல இறங்கும்ல அப்படியே இருக்கிற கம்பெனி வந்து 87 கம்பெனியில் வந்து எந்த ப்ரைஸ் மாற்றம் இல்லை. இது வந்து இப்போ வந்து பிஎஸ்சியின் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக சென்செக்ஸ் வந்து சொல்லப்படுகிறது. பிஎஸ்சியோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் வந்து சென்செக்ஸ். இதில் வந்து இந்த சென்செக்ஸில் வந்து ஒரு 30 கம்பெனிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு லிஸ்ட் ஆகி உள்ளது. மேலும் நம்ம பிஎஸ்சி பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து இன்னும் விரிவாக வந்து எல்லா விவரங்களையும் பார்ப்போம். சென்செக்ஸ்னால் என்ன, இண்டெக்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன, பிஎஸ்சியோட ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம அடுத்த ஒரு இன்னொரு வீடியோவில் வந்து விரிவாக பார்ப்போம். இப்போ வந்து பிஎஸ்சியோட ஸ்டாக்கை மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த பிஎஸ்சி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 8,796 crore வந்து இருக்குது, 29/12/2021 தேதிப்படி.
இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1959 வந்து இருக்குது, 59.15 காசில் இருக்குது. இது கை வந்து 2373.70 ரூபா போயிருக்கு. லோ வந்து 535.50 ரூபா வந்து போயிருக்கு. இதோட பிஇ வந்து 47.9 இருக்குது. புக் வேல்யூ வந்து 559 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1.07 வந்து இருக்குது பர்சன்ட். ஆர்ஓசிஇ வந்து 8.58% இருக்குது. ஆர்ஓஇ வந்து 5.89% இருக்குது. புக்கு பேஸ் வேல்யூ வந்து 2 இருக்குது. டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது. 1 இயர் ரிட்டர்ன் வந்து 218% வந்து கொடுத்துருக்கு. 2506 கோடி ரிசர்வ் வந்து இருக்குது பிஎஸ்சியில் வந்து. கார்பரேட் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி வந்து 2 தடவை பை பேக் பண்ணியிருக்காங்க. 2019 வந்து ஒரு 67,64,705 ஷேர் வந்து பை பேக் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2018 வந்து ஒரு 20,19,170 ஷேர்ஸ் வந்து பை பேக் வந்து பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டு விஷயங்களை பார்க்கும்போது 2017 வந்து 2017 வந்து ஒரு 2 தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 5 ரூபா ஒரு தடவை, அப்புறம் ஒரு 23 ரூபா ஒரு தடவை, மொத்தம் 28 ரூபா கொடுத்துருக்காங்க. 2018 வந்து 3 தடவை கொடுத்துருக்காங்க. அதாவது 5 ரூபா ஒரு தடவை, 31 ரூபா ஒரு தடவை, அப்புறம் 5 ரூபா ஒரு தடவை, மொத்தம் வந்து 41 ரூபா வந்து 2018 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. 2019 வந்து 25 ரூபா கொடுத்துருக்காங்க. 2020 17 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. 2021 வந்து 21 ரூபா டிவிடெண்டு கொடுத்துருக்காங்க. 2017 வந்து லிஸ்ட் ஆனதுலேருந்தே அவங்க தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு டிவிடெண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய நல்ல டிவிடெண்டு கொடுத்துருக்காங்கங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. மேலும் வந்து இந்த கம்பெனியோட பிஎஸ்சியோட புரமோட்டார் அண்ட் புரமோட்டார் குரூப் வந்து 0 தான் இருக்குது. ஹோல்டர் வந்து புரமோட்டார் குரூப்லாம் 0 தான் இருக்குது. யாரும் இல்லை இப்போ புரமோட்டாரில். அவங்க வந்து பப்ளிக் வந்து மொத்தம் வந்து பப்ளிக் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து 2,67,304 பேர் இருக்காங்க. பப்ளிக் வந்து 2,67,304 பேர் இருக்காங்க. இவங்க வந்து 3,28,20,190 ஷேர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. மொத்தம் வந்து ஷேர் ஹோல்டிங்கில் வந்து இவங்க பப்ளிக் வந்து 72.89% வந்து இருக்குது. நான் பப்ளிக் வந்து ஒரு 3,915 பேர் வந்து இருக்காங்க. இவங்க வந்து 1,22,04,107 ஷேர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து 27.11% வந்து வருது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 271,219 பேர் வந்து இருக்காங்க இந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்களாக. இது வந்து மொத்தம் வந்து 4,50,24,297 ஷேர்ஸ் வந்து டோட்டலாக வந்து பிஎஸ்சியில் வந்து இருக்குது. பிஎஸ்சி ஸ்டாக்கில் வந்து ஷேர்ஸ் வந்து இருக்குது. இந்த போனஸ் வந்து இவங்க அறிவிச்சிருக்காங்க. இவங்க போனஸ் ஷேர் வெளியீடு வந்து முடிவு செய்தது வந்து பார்த்திங்கன்னா 8/2/2022 பிப்ரவரி மாதம் 2022 வந்து போனஸ் இஷ்யூ வெளியிடுவது பற்றி அவங்க வந்து பரிசீலனை செய்து அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க. இப்போ வரைக்கும் வந்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடலை. ஆனால் போனஸ் வெளியிடுறதுக்கான இது வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. எனவே வந்து போனஸ் ரேஷியோ எக்ஸ்டேட் பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். தற்போது வந்து இந்த ஷேர் ப்ரைஸை வந்து இந்த விலையில் கூட வாங்கலாம். 1959 வந்து இன்றைக்கி இருக்குது, டிசம்பர் 29. அப்புறம் வந்து நம்ம இல்லைன்னா வந்து 2000 தாண்டி போயிடும் நிச்சயமாக. அந்த இதோடய ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போயே வாங்கி ஹோல்டு செய்ய விரும்புகிறவர்கள் வந்து ஹோல்டு செய்யலாம். போனஸுக்கு பிறகும் கூட இதை வாங்கி ஹோல்டு செய்யலாம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா மண்டே திங்கக்கிழமை அன்றைக்கி 1837 ரூபா விலையில் அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு டிசம்பர் 27. இப்போ டிசம்பர் 29 பார்த்திங்கன்னா 1959 ரூபா, ஏறக்குறைய ஒரு 100 ரூபாய்க்கு வந்து விலையேறிடுச்சு 2 நாளில். அதே மாதிரி இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. என்ன எனக்கு கேட்டால் இன்னும் வந்து போனஸ் வந்து முடிவு எப்போ எக்ஸ்டேட்டுக்கான முடிவு வரல, அதனால் இன்னும் 1 மாதத்துக்கு மேலே ஆகும்.
அதனால் வந்து இன்னும் விலை வந்து இன்னும் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. இப்போ வாங்கி ஹோல்டிங் பண்ணால் ஒரு நல்லது, ஒரு லாபத்தை வந்து இந்த ஷேர் மூலமாக பெறலாம். மேலும் இந்த ஷேரை வந்து லாங் டேர்ம்லையும் வந்து நம்ம ஹோல்டிங் பண்ணலாம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு நல்ல போனஸ் இது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி இது. லாங் டேர்ம்லையும் வந்து நம்ம ஹோல்டிங் பண்ணலாம் இந்த ஷேரை. ஏன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அது பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். அந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். தகவல் வந்து பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.